உயிலங்குளம் பொலிசார் மிருகத்தனமானவர்கள். அடம்பன் பொலிஸ் நிலையம் மற்றும் உயிலங்குளம் பொலிஸ் நிலையத்தில் நிர்வாக குறைபாடுகள் இருக்கின்றன. உடனடியாக அவர்களை இடமாற்ற வேண்டும். இதைவிட எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எனது பிள்ளைக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எனது கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதி வேண்டும் என மன்னாரில் இருக்கின்ற மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசந்தகலா எனப்படுகின்ற பெண்ணாலே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை இரவு 8:30 உயிலங்குளம் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக எனது கணவரான சுவாம்பிள்ளை அவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இருவர் வழிமறித்திருக்கிறார்கள். வழிமறித்து வாகனத்திற்குள் எட்டி பார்த்திருக்கிறார்கள். அப்போது எனது கணவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் யார், எதற்காக வாகனத்திற்குள் எட்டி பார்க்கின்றீர்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் தாங்கள் போலீசார் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற மதுபான நிலையத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் திருப்பி வந்து கணவருடன் வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கணவருடன் வாகனத்தில் சென்ற கணவரின் நண்பர்கள், எனது மகனுக்கு தொலைபேசி மூலமாக இவ்வாறு ஒரு பிரச்சனை, போலீசார் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இருவர் உங்கள் தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற தகவலை கூறியிருக்கிறார்கள். அப்போது மகன் உடனடியாக அங்கு வேலை செய்கின்ற வேலையாட்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரின் தந்தை தலையில் அடிகாயங்களுடன் காணப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் மகன் கேட்டிருக்கின்றார், எதற்காக எனது தந்தையை தாக்கினீர்கள், நீங்கள் யார், உங்களுடன் கலைக்க வேண்டும் என்று சொல்ல கலைக்க முடியாது என்று அவர்கள் தவித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடிகாயங்களுக்குள்ளான நபரை அவரது மகன் மற்றும் அங்கு சென்ற அவரது வீட்டில் வேலை செய்கின்ற வேலையாட்கள் அழைத்துக் கொண்டு மீண்டும் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவரது வீடும் மன்னார் உயிலங்குளம் புதுக்குடியிருப்பு எனப்படுகின்ற பகுதியில் இருக்கிறது. இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற வீட்டுக்கு கொண்டு சென்று அங்கு ஆடைகளை மாற்றிவிட்டு அவரை முருங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள். இவ்வாறான சூழ்நிலைத்தான் மன்னார் அடம்பன் மற்றும் உயிலங்குளம் பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற ஆண் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற அந்த நபரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த நபர் எங்கே என்று கேட்டபோது அவர் காயங்களுக்குள்ளான நிலையில் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதித்து அவரது மனைவியான வசந்தகலா தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் நீங்கள் பொய் கூறுகின்றீர்கள் என்று சொல்லி வீடு முழுவதையும் சோதனையிட்டிருக்கிறார்கள். அதன் பின்னராக அந்த பெண்ணை தாக்கி இருக்கிறார்கள், அதாவது வசந்தகலா எனப்படுகின்ற பெண்ணை தாக்கி இருக்கிறார்கள். அறையில் இருந்த அவரது மகனை கைவிலங்கிட்டு அடித்து துன்புறுத்தி இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அதுவே அந்த வீட்டிலே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட நிலையில் தங்களது நடவடிக்கைகள் எல்லாம் தெரிந்துவிடும் என்கின்ற அச்சத்தில் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தி ஹார்ட் டிஸ்கையும் அவர்கள் திருடிச் சென்றதாக பெண் தெரிவித்திருக்கிறார். அதுவே வீட்டில் இருந்த கேடிஎச் வாகனம், பைக் உள்ளிட்டவற்றையும் புதுசார் கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக அவர்கள் சட்டத்தரணிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு விதம் இருக்க மறுநாள் உயிலங்குளம் பொலிஸ் நிலையத்திற்கு மகனை பார்ப்பதற்காக வசந்தகலா சென்றிருக்கிறார். அப்போது உங்களது மகனை பார்க்க முடியாது, நீங்கள் இனி நீதிமன்றத்தில் இது தொடர்பாக கலைத்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கடுமையாக புதுசார் பேசியதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சட்டத்தரணிகளுக்கு சம்பவம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சட்டத்தரணிகளும் வீட்டுக்கு வந்து வீட்டில் நடந்த சம்பவங்களை பார்வையிட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையிலே மன்னாரில் உள்ள இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்திலே நடந்த சம்பவங்கள், ஏதாவது நான் கூறிய இவ்வளவு விடயங்களையும் குறிப்பிட்டு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஏஎஸ்பி எஸ்எஸ்பிக்கு எல்லாம் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் இது தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள், ஆனால் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை. ஆகையால் அடம்பன் பொலிஸ் நிலையத்திலும் உயிலங்குளம் பொலிஸ் நிலையத்திலும் நிர்வாக குறைபாடு இருக்கிறது. அதனை தாண்டி உயிலங்குளம் பொலிசார் மிருகத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள், அவர்களை எல்லாம் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த முறைப்பாட்டிலே அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது பாதிக்கப்பட்ட தரப்பு என்று சொல்லப்படுகின்ற சுவாம் பிள்ளை எனப்படுகின்ற நபரின் மனைவி கொடுத்த முறைப்பாட்டிலே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் கூறிய விடயங்கள் தான், அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களை தான் நான் மேலே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இது தொடர்பாக போலீசார் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை, அல்லது அவர்கள் தரப்பு விளக்கங்களை வெளியிடவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உயிலங்குளம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கமராவில் சில காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து முழுவதுமாக பார்க்கலாம். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா விவேகானந்தன்.